வெஜ் நூடுல்ஸ் செய்யறதுக்கு வந்துட்டு பாருங்க, நம்ம தண்ணியை நல்லா கொதிக்க வச்சாச்சு. இப்போ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் பாருங்க. இப்போ வந்து நம்ம நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம். பாருங்க நமக்கு நூடுல்ஸ் வந்து வெந்துருச்சு. நமக்கு முழுசா குக் ஆகிடக்கூடாது, வெந்துடக்கூடாது. ஒரு 90%ல நம்ம எடுத்துடணும். இதை வந்து நம்ம வடிச்சுக்கலாம். பாருங்க நூடுல்ஸ் வந்து நம்ம வடிச்சாச்சு. இப்ப இதுல வந்து நம்ம தண்ணி ஊத்திடலாம். தண்ணி ஊத்திட்டு அடுத்து நம்ம இதுல ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். 1.5 டீஸ்பூன் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றி நல்லா இது பண்ணி விட்டுக்கோங்க. அப்படின்னா நமக்கு நூடுல்ஸ் வந்து ஒட்டாம வரும். அடுத்து நம்ம அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு இப்போ 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து நம்ம 3 பல்லு பூண்டு, அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து வந்து ஸ்ப்ரிங் ஆனியன், ஸ்ப்ரிங் ஆனியனோட ஸ்டெம் அது, அதையும் சேர்த்துக்கலாம் கட் பண்ணிட்டு. அடுத்து ஒரு கேரட், ஒரு கேப்சிகம், அடுத்து முட்டைக்கோசு, இது 1 கப் சேர்த்துருக்கோம். பாருங்க நமக்கு வெஜிடபிள்ஸ்க்கெல்லாம் ரொம்ப வந்து வேக விடக்கூடாது. இப்போ வந்து நம்ம 3 டேபிள்ஸ்பூன் கிரீன் சில்லி சாஸ், அடுத்து 3 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1/2 டீஸ்பூன் பெப்பர், இப்போ வந்து நம்ம வேக வச்ச நூடுல்ஸை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதை நம்ம கலந்துக்கணும். இந்த மாதிரி நம்ம டாஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஒரு 2 ஃபோர்க் வச்சு நம்ம கலந்து விட்டுக்கோங்க. 1 கரண்டி 1 ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். பாருங்க அவ்வளோதான் நம்மளோட நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேலே கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பரான யம்மி யம்மியான நூடுல்ஸ் ரெடி.